சிறுதானியங்களில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு. இது வந்து இந்தியா முழுக்க பயிர் செய்யக்கூடிய ஒரு தானிய வகை. விட்டமின்கள் நிறைந்த கம்பு உடலுக்கு ஒரு நல்ல ஆற்றலையும் வலிமையும் தரக்கூடியது. உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது. உடல் சோர்வை நீக்கி புத்துணர்வு தரக்கூடியது. அஜீர்ண கோளாறுகளை வந்து சரி செய்யும். வயிற்றுப்புண் வராமல் தவிர்க்கக்கூடியது. வளரும் குழந்தைகளுக்கும் பூ பெய்திய பெண்களுக்கும் வந்து இது ஏற்றது. என்ன கழிவுகள் வந்து நீங்கிடும். உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு இதில் இருக்கிறதுனால இதய நோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். மேலும் வந்து இது சிறுநீரை வந்து அதிக அளவில் வெளியேற்றும். நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடியது. நம்முடைய பெரியோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் தான் காலையில் எடுத்துப்பாங்க. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு களி. காட்டு வேலை செய்வாங்க. நல்ல உடல் உழைப்பு இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ அந்த காலங்களில் நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களில் வந்து அதிகமாக எடுத்ததுனால தான் நல்ல ஆரோக்கியத்தோடும் இப்போவும் இருக்காங்க. அப்போ எங்களோட பாட்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் அவ்வளோ நல்லா தெரியும். இப்போ கூட ஊசியில் நூல் கூர்ப்பாங்க. ஸோ அந்தளவு ஒரு உடல் வலிமை வந்து இந்த சிறுதானியங்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் சிறுதானியங்களை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். நம்முடைய உடலுக்கு நோய் வந்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மளுடைய உடலுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே சிறுதானியங்களை பயன்படுத்துங்கள்.